அனைவருக்கும் வணக்கம். உங்களில் ஒருவர் கே பானு ரேகா. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அனைத்து அரசு பள்ளிகளிலும் 6 முதல் 12 வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு கலை திருவிழா ஸ்கூல் காம்படிஷன் ப்ரோக்ராம் நடக்க இருப்பதால் அதில் பங்கேற்கக்கூடிய மாணவர்களின் பெயர் பட்டியலை எவ்வாறு எமிஸ் வலைதளத்தில் நம்ம பதிவேற்றம் செய்யலான்ற தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப்பை நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ போகலாம். உங்கள் மொபைலில் கூகுள் இல்லைன்னா குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு எமிக்ஸ் அப்படின்றத டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இப்போது எமிக்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இது நம்ம பள்ளியோட யூடிஎஸ் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிப்போம். இப்போது டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணோம்னா இது போல் ஒரு பேஜ் வரும். இதில் கடைசியில் இருக்கக்கூடிய காம்படிஷன் கீழே இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த ஷெட்யூல்டு ஓப்பன் ஆகும். இதில் வந்து ப்ரோக்ராம் அப்படின்றத ப்ரோக்ராம் செலக்ட் பண்ண பிறகு ஸ்டாண்டர்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்டை செலக்ட் பண்ண பிறகு டைப் ஆஃப் காம்படிஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஈவெண்ட்ஸ் கேட்டகிரிஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதையும் வந்து நம்ம டைப் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது அனைத்து தகவல்களையும் வந்து இதில் வந்து ஒன்று விடாமல் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வகுப்பில் 6 முதல் 8 வகுப்பு உள்ள மாணவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, மாணவர்களின் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கைக்கேற்ப அனைத்து மாணவர்களையும் கலை நிகழ்ச்சிகளில் நம்ம பங்கேற்க செய்ய வேண்டும். இப்போ ஆட் பார்ட்டிசிபேட் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிம்னா நம்ம 6 முதல் 8 வகுப்பு உள்ள மாணவர்களோட லிஸ்ட்டு வந்து இங்கே வியூ ஆகும். இதில் வந்து மாணவர்கள் அந்தந்த போட்டிகளுக்கு தகுந்தாற் போல் நம்ம வந்து டிக் செய்து சேவ் கொடுத்தோம்னா மாணவர்கள் பங்கேற்கக்கூடிய போட்டிகளில் நம்ம வந்து இதில் பதிவு செஞ்சிடலாம். இப்படி தான் வந்து நம்ம கலை நிகழ்ச்சிகளை மாணவர்களுடைய பெயர் பட்டியலை நம்ம வந்து பதிவேற்றம் செய்யும் வழிமுறை. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் பயன்பட நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.